அனைவருக்கும் வணக்கம். நான் மகேஸ்வரி. வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. கோல்டு ETFல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன டைமில் இறங்கட்டும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் டைமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்டு ETF அப்படின்றது நம்ம ஷேர்ஸ் மாதிரியே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஈஸியாக பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு ETFஓட ப்ரைஸ் கோல்டு ப்ரைஸை பேஸ் பண்ணி இருக்கும். கோல்டு ப்ரைஸை பெஞ்ச் மார்க்காக வச்சு கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கோல்டு ETFம் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கோல்டு ETFஓட ப்ரைஸும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் தான் இந்த ETFஐ ஆஃபர் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் இந்த ETF பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் தான் ஃபிசிக்கல் கோல்டு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி சேர்த்து வச்சுட்டு வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், இது மாதிரி ETF கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். எந்த டைமில் நமக்கு ஃபிசிக்கல் கோல்டு தேவையோ அந்த டைமில் இந்த ETF-ஐ சேல் பண்ணி அமௌண்ட் எடுத்து நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் வரைக்கும் தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். 5 இயர்ஸ்க்கு மேலேயும் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னா நம்ம வந்து சாவரின் கோல்டு பாண்டை பெஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1 கிராம் நம்ம வாங்கணும், மினிமம் 1 கிராம் வாங்கணும் அப்படின்னாலே இப்போ 4000 to 5000 நமக்கு தேவைப்படும். ஸோ என்னால் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து ஒரு டைம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு, லோ அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ETF ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்க, நம்ம இந்த ETF-ஐ செலக்ட் பண்ணும்போது என்னென்ன திங்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரைஸ் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா 4000 40 ருபீஸ் வரைக்கும் ETF இருக்குது. ஸோ நமக்கு எந்த ப்ரைஸில் நமக்கு கரெக்டாக இருக்குமோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் தகுந்த மாதிரி இந்த எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ சேஞ்ச் ஆகும். அப்புறம் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பெஸ்ட்டா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராக்கிங் எரர் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நெட்டில் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா டாப் 5 பெஸ்ட் பர்ஃபார்மிங் கோல்டு ETF அப்படின்னு போட்டோன்னா நிப்பான், SBI, ஆதித்யா பிர்லா, இன்வெஸ்கோ அண்ட் HDFC இந்த 5 தான் வந்து ஷோ ஆகுது. பட் நம்ம எப்படி இந்த ETF-ஐ பை பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்க்கலாம். கூகுளில் கோல்டு ETF இன் மணி கண்ட்ரோல் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா கோல்டு ETF கம்பெனி நேம்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. 4000 இருக்குது, 400 இருக்குது, 40 ருபீஸ்க்கும் இருக்குது. இது ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ், கோல்டு ப்ரைஸ்க்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ 1 கிராம் வந்து 4000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னு வைங்க, 4100 ரூபாய்க்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ இங்கே SBI கோல்டு ETF 4100 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகும். கோடெக் பார்த்தீங்கன்னா 410 ரூபாய் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும். HDFC பார்த்தீங்கன்னா 41 ரூபாய் அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோல்டு ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ETF-ம் அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஓகேங்க, இப்போ நம்ம ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் கோடெக் மியூச்சுவல் ஃபண்டோட கோல்டு ETF-ஐ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக கோடெக் ETF-ல வெப்சைட்லேயே நம்ம போய்க்கலாம், கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா நெட் அசெட் வேல்யூ 393 ரூபாய், இதுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது. நமக்கு தேவையானது ஒரு குவான்டிட்டியும் வாங்கிக்கலாம், எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறமோ அவ்வளோ குவான்டிட்டி வாங்கிக்கலாம். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1600 கோடி. ஸோ 1000 கோடிக்கு மேலே இருந்தாலே ஓகே. ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ரிஸ்க் இருக்கோ அதே ரிஸ்க் தான் இதுலேயும். ஸோ மாடரேட் ரிஸ்க் தான். CAGR பார்த்திங்கன்னா 11.61% கொடுத்துருக்கு. ஒரு கோல்டோட ரிட்டர்னும் இதே ரிட்டர்னாக தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கோடெக் கோல்டு ETF வந்து 11.61%, ப்ரைஸ் ஆஃப் ஃபிசிக்கல் கோல்டு வந்து 12.76% இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் ரேஷியோவும் பார்க்கணும். ஒரு ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ அதனால் எந்த கம்பெனி ரொம்ப எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த கம்பெனியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் கோல்டோட ரிட்டர்ன் ஏன் இவ்வளோ காட்டுது அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினோம் அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ், GST எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதில் கன்சிடர் பண்ணாமல் நார்மலாக ஃபிசிக்கல் கோல்டோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை மட்டும்தான் இங்கே போட்டிருக்கனால அது 12.76 காட்டுது.
ஓகேங்க, இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு தெரியும் எந்த எக்ஸ்பென்ஸ் எந்த கோல்டு இடிஎஃபோட எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கர் டேப் தான். டிக்கர் டேப்பில் கோடெக் கோல்டு இடிஎஃப் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். இதுதான் நம்ம கம்பெனியோட வெப்சைட்லேயும் நம்ம போய் சர்ச் பண்ணோம். ஸோ பியர் கம்பெனிஸை செக் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா 4 கம்பெனிஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. நிப்பானும் எஸ்பிஐயும் ஹெச்டிஎஃப்சி கொடுத்துருக்காங்க. இங்கே செலக்ட் பண்ணி பார்த்தோன்னா எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, இப்போ நம்ம கம்பேர் இடிஎஃப் ஆன் ஸ்க்ரீனர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். எல்லா இடிஎஃபும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா லோலேருந்து ஷோ ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஐடிபிஐ கோல்டு இடிஎஃபோட எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் மார்க்கெட் கேபிட்டல் வெறும் 81 கோடி தான் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்தோன்னா நமக்கு இதில் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோன்றது வந்து பார்த்தீங்கன்னா 0.55% எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ இருக்கிற கோடெக் கோல்டு இடிஎஃப் தான் 1200 கோடி இருக்குது. ஸோ அது பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் 40 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி வந்து 40 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் 4000 இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்பிஐ இது மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து கோடெக் கோல்டு இடிஎஃபே பெஸ்ட்டு அது மாதிரி தோணுது. ஸோ இதில் பார்த்து நீங்கள் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ பார்த்துக்குங்க. ட்ராக்கிங் எரரும் நம்ம செக் பண்ணிக்கணும். பட் ட்ராக்கிங் எரர் வந்து இங்கேயும் ஷோ ஆகலை, அங்கே வெப்சைட்லேயுமே வந்து ஷோ ஆகலை. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம கோடெக் கோல்டு இடிஎஃபையே நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு வைங்க. ஸோ சிம்பிள் பார்த்துக்கலாம். சிம்பிள் வந்து கோடெக் கோல்டு. ஸோ நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் கோடெக் கோல்டு அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே ஷோ ஆகுது. நமக்கு எது பெஸ்ட்டோ நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்எஸ்சி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்எஸ்சி செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம நார்மலாக பை ஆர்டர் போடுற மாதிரியே பை ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நார்மலாக ஸ்டாக் வாங்குற மாதிரியே நம்ம இந்த இடிஎஃபையும் வாங்கிக்கலாம். 5000 எபோவ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் சாவரின் கோல்டு பாண்டை கன்சிடர் பண்ணுறது நல்லது. நம்மளோட சேனலில் இன்னும் இடிஎஃப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இடிஎஃப் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து கோல்டு அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.